இந்த மதுரை பட்டணத்துல 15 லட்சம் பேர் இருக்கறாங்க. இன்னைக்கு 20 லட்சம் பேர் மாறிட்டாங்க. 20 லட்சம் பேர் இருக்கலாம், ஆனா இந்த சர்ச்சில் 300 பேர் இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நீ தான் என் பாக்கெட் மணி. நிறைவேற்றினால் என்னிடத்தில் ஒரு நீதி நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. என்ன நீதி சொல்லுங்க? நியாயப்பிரமாணத்தோட நீதி. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? என் கற்பனைகளுக்கு கை கொள்ளுவாயானால் உன்னை சகல ஜாதியிலும் ஆசீர்வாதமாய் வைப்பேன். இதான் நியாயப்பிரமாண நீதி. என் வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதை செவி கொடுத்து அதை நிறைவேற்றுவாயானால் பூமியுள்ள சகல ஜாதிகளும் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். இதான் நியாயப்பிரமாண நீதி. இந்த நியாயப்பிரமாணத்தை எங்கள் அப்பா நிறைவேற்றினால அந்த நீதி இப்போ என்கிட்ட நிறைவேறுது. அவருக்கு பாடுகளையும் அதற்கு பின்வருகிறவர்களுக்கு மகிமையும் தேவன் வைத்தார். நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்தில் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் நீதி உங்களிடத்தில் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அதுதான் பைபிள் சொல்றாங்க, நியாயப்பிரமாணத்தினால் அல்ல வாக்கு தத்தத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நியாயப்பிரமாணத்துக்குள்ள ஒரு வாக்கு தத்தம் இருக்கு. அது என்ன வாக்கு தத்தம்னா, நிறைவேற்றினா பிள்ளைகள் ஆசீர்வைப்பேன்றது, சந்ததி ஆசீர்வைப்பேன்றது. அவர் நிறைவேற்றிருக்கிறார், நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். யாத்திரம் 19:5-6 ஒன்று ரெண்டு வசனத்தை வாசனம் முடிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்க மட்டும் நான் சொன்னதை கேட்டா நீங்க தான் என் சொந்த சம்பத்து. யூ ஆர் மை பெக்யூலியர் ட்ரெஷர். பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது. இது ரெண்டு வசனத்தையும் கோர்க்காமல் விட்டுட்டாங்க தமிழில், ஆனால் ஆங்கிலத்தில் அழகாக இருக்குது. பூமியும் அதன் நிறைவும் என்னுடையதாக இருந்தாலும் நான் சொன்னதை நீ கேட்டினா நீ தான்டா எனக்கு சொந்த சம்பத்து. அது ஆங்கிலத்தில் இருக்குது ஒரு மொழிபெயர்ப்பு, யூ ஆர் மை பாக்கெட் மணி. நீங்கள் யார் சொல்லுங்கள்? என்ன சார் ரொம்ப குறைச்சி சொல்லிட்டீங்க பாக்கெட் மணின்னு? பாக்கெட் மணின்னா என்னன்னு தெரியுமா? ஆ, இப்போ பாக்கெட் மணினா எவ்வளோ வேலைன்னு இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். நீ ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் அப்பா சொல்கிறாரு, அன்புள்ள மகனே உனக்கு காலேஜ் ஃபீஸு 22,000 அனுப்பிச்சிருக்கிறேன், அதோடு சேர்த்து மெஸ் ஃபீஸு 5,000 அனுப்பிச்சிருக்கிறேன், ப்ளஸ் புக்கு வாங்க சொல்லுங்கள் 3,000 அனுப்பிச்சிருக்கிறேன், இது எல்லாம் போக உனக்கு பாக்கெட் மணியாக ஒரு 2,000 அனுப்பிச்சிருக்கிறேன்றார். இப்போ மேலே இருக்க 22 பாருங்கள், 7 பாருங்கள், 5 பாருங்க, இதெல்லாம் பெருசா தெரியுதா? பாக்கெட் மணி 2,000 பெருசா தெரியுதா? ஏன்னா அந்த மணி எல்லாம் அங்க போயிடும், இந்த மணி தான் ஏன் மணி. So it may be 2,000 but this is my pocket money. இந்த மதுரை பட்டணத்துல 15 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு 20 லட்சம் பேர் மாறிட்டாங்க. 20 லட்சம் பேர் இருக்கலாம், ஆனா இந்த சர்ச்சில் 300 பேர் இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நீ தான்டா என் பாக்கெட் மணி. Amen. Who are you? Who am I? And Jackie Chan padam nadichiraye. Who am I? Na yaar, I am a pocket money of Christ.
சோ கர்த்தர் சொல்றாரு இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நிறைவேற்றினால் பூமி எல்லாம் என்னுடையதா இருந்தாலும் நீ என்னுடைய பாக்கெட் மணியா இருப்படா அப்படின்றாரு நீ எனக்கு பரிசுத்த ஜாதியா இருப்பாய் அது தொடர்ந்து வாசிங்க நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் ஆசாரியராய் இருப்பீர்கள் பரிசுத்த ஜாதியுமாய் பரிசுத்த ஜாதியாய் இருப்பீர்கள் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் பாத்தீங்களா மூணு வார்த்தை சொல்றாரு பரிசுத்த ஜாதியா இருப்ப அடுத்து ஆசாரிய கூட்டமா இருப்பேன் இதெல்லாம் எப்பதான் நிறைவேறும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினால் ஆனா அங்க பேதுரு சொல்றாரு ஒன்னு பேதுரு அவருக்கு சொந்தமான ஜனமாய் சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் யாத்ராம் சொல்லுது இருப்பீர்கள் இங்க சொல்றாரு இருக்கிறீர்கள் ஆமென் எப்படி இருப்பீர்கள் நிறைவேற்றினால் இருப்பீர்கள் இங்க இவர் சொல்றாரு இயேசு நிறைவேற்றினால் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆமென் ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள் ஆசாரியனா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் அம்பாசிடர் ஆஃப் காட் ஆமா